எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். நானெல்லாம் போராட்டத்துக்கு தெருவில் இறங்காத ஆள். இதுவரையிலும் பெரும்பான்மை போராட்டங்களை வெளியே இருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த நபர்களில் ஒருத்தி, உங்களில் ஒருத்தி, என்னைய மாதிரி வெறும் பேனாமை மட்டும் பிடித்து கொண்டால் புரட்சி வந்துவிடும் அப்படின்னு நம்பிட்டு எழுதிட்டு இருந்தவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதற்கு மோடிக்கு நன்றி சொல்லுங்க. அதனால் மோடிக்கு நன்றி சொல்லி உரையை தொடங்குறேன். நாகாலாந்தில், மிசோரத்தில், மேகாலயாவில், வடகிழக்கு மாநிலங்கள் அத்தனைகளையும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை இழுத்து கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை கிடையாது. தோழர் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக அதை விளக்கி இருந்தார். இந்த பிரச்சனை பல்லாண்டு காலமாக இங்கே இருக்கு. ட்ரைப்ஸ்குள்ளே நடக்கிற சண்டைங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் ஏற்கனவே வாசிக்க தோழர் சொன்னது மாதிரி இதை எயிட் பண்ணுறது, இதை பின்னிருந்து இயக்கும் சக்தியாக இன்றைக்கு அங்கே இருக்கிறது பெரும்பான்மையை அங்கே பிடித்திருக்கக்கூடிய பாஜக. அப்போ இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நச்சு நோயாக, கேன்சராக, ஒரு புற்றாக ஏன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் மேகாலயாவுக்கு ஒரு டூர் ஒன்று போயிருந்தோம். ஒரு நாளைக்கு டாக்காவுக்கு, பங்களாதேஷ் பார்டரில் டாக்கி லேக்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப அருமையான அற்புதமான இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி. அந்த பகுதியிலிருந்து ஒரு நாளைக்கு 10,000 லாரிகளில் கல் இங்கேருந்து வெளியே போகுது. இந்தியாவிலிருந்து இந்திய வளம் பங்களாதேஷுக்கு வெளியே போய்கிட்டு இருக்கு. எல்லாம் அழகாக சைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் அங்கே லாரி நிறுத்தம் ஏற்பட்டாலும் இங்கே கோடிக்கணக்கில் இவங்களுக்கு நஷ்டம் வரும். அப்போ அங்கே அமைதி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்றதுனால மேகாலயா அமைதியாக இருக்கு. இங்கே ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு மாநிலமும் இங்கே அமைதியாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இங்கே கிட்ட ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வளம் அவர்கள் கண்களை உறுத்துகிறது. அந்த வளம் வேண்டும் என்றால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதனால இன்னைக்கு நம்ம அமைதியாக இருக்கோம். தமிழ்நாடு வெகு தொலைவில் இல்லை, அதைத்தான் இங்கே நான் சொல்ல வரேன். நான் சொல்ல விரும்பும் விஷயம் இதுதான். சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொன்றையும் நம்ம தூவிக்கிட்டு இருக்கிறது விஷம், நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறது விஷம். எத்தனை பேர் காலேஜ் குழுக்களில், பள்ளி குழுக்களில், வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு இருந்துக்கிட்டு எதிர்த்து இவர்களை போராட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பைத்திய முடிச்ச மாதிரி பேசுவான், ப்ரோக்ராம்டா இருப்பான், ரோபோ மாதிரி பேசுவான், ஒரே மாதிரி சிந்திப்பார்கள், ஒரே மாதிரி எழுதுவார்கள், ஒரே மாதிரி வெறுப்பை விதைப்பார்கள், ஒரே மாதிரி. அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மைனாரிட்டிஸாக இன்னைக்கு சுருங்கி போயிட்டோம். ஏன்னா நமக்கு வேலை இருக்கு, வீட்டுல வேலை இருக்கு. நம்ம எல்லாரும் நான் பத்திரமாக இருந்தால் போதும், நான் பாதுகாப்பாக இருந்தால் போதும் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். இன்னைக்கும் நான் இங்க வந்து நிக்கிறேன்னா என்னுடைய சுயநலமும் அதுக்கு ஒரு காரணம் தான். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மணிப்பூர்ல கிறிஸ்தவ சகோதரிகள் ரெண்டு பேருடைய ஆடையை அவிழ்த்து, அவர்களுடைய உள்ளாடைகளை களைந்து, அவர்களுடைய மர்ம பிரதேசங்களில் கை வைத்த ஆண்களால் நடக்க முடியும் என்றால் தமிழகத்தில் அது நிச்சயமாக முடியும். ஏன் முடியாதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இருக்கா? என்னுடைய சகோதரிக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று நான் கண்டும் காணாமல் இன்று நான் இருந்தால், நாளை எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய அடுத்த சந்ததியிற்கும் இதுதான் நிலை. வெறுப்பை ஊட்டி வளர்த்தால் அங்கே மகிழ்ச்சி பிறக்காது, வெறுப்பை ஊட்டி வளர்த்தால் அங்கே விஷம்தான் பிறக்கும். அதனால் தான் இங்கே நச்சு பாம்பு குட்டிகளாக பாஜக பெற்று போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குட்டிகளும் களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்டும் காணாமல், ஒதுங்கி போகாமல், பட்டை எடுத்தா பாம்பனமா அடிக்க கத்துக்கணும். சக சகோதரர்களுக்கு, சக தோழர்களுக்கு, தோழிகளுக்கு சொல்றது இதெல்லாம், நச்சு பாம்பை கண்ட இடத்தில் அடியுங்கள், அதை வாழ விட்டு பின்னால் சென்று கடி வாங்காதீர்கள். எங்கே பார்த்தாலும் ஒழிக்க வேண்டிய ஒரு சக்தி இன்னைக்கு பாஜக. மைனாரிட்டிஸ்க்கு எதிராக இன்னைக்கு இவங்க எழுந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய போறோம். ஐயோ எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, ஐயோ இவர்கள் எங்களை மதம் மாற்றி விடுவார்கள், ஐயோ இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், ஐயோ இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், யாரை பார்த்து யார் அச்சம் கொள்வது? நீ பெரும்பான்மை மெஜாரிட்டி, உன்னை பார்த்து நான் பயப்படணும். ஆனா நீ உன்னை நீயே மைனாரிட்டியாக ஒரு கற்பனை செய்து கொண்டு, உனக்கு கீழே ஆட்களை திரட்டி கொண்டு இன்றைக்கு இந்த சமூகம் மொத்தத்தையும் சாக்கடையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். மனசாட்சி உள்ள மனிதர்கள் ஒருவர் இருவர் இருந்தால் அவர்கள் அத்தனை பேரும் இதில் இங்கே வந்து கூடியிருக்கிறோம். நமக்கு யாரா? அந்த மணிப்பூர் சகோதரிகள் உறவா? மணிப்பூர் சகோதரர்கள் உறவா? ஆம், உறவுதான். தொப்புள் கொடி உறவு. பாரதம் என்கிற இந்தியாவில் அவர்களும் பிறந்தவர்கள். அகண்ட பாரதம் அது இல்லைங்க, அகண்ட பாரதம் அது இல்லை. அகண்ட பாரதம் அவனும் என் சகோதரன், அவளும் என் சகோதரின் சொல்லி இன்னைக்கு வந்து இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறோம் இல்லையா? இதுதான் அகண்ட பாரதம். இந்த நாட்டிலிருந்து துடைத்து எரியப்பட வேண்டிய
ஆர்சிஎஸ் பாஜக ஆர்எஸ் அதுல வந்து மாற்று கருத்து யாருக்குமே இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நீங்க டவுட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த விஷயத்தை என்று நாம் கலைகிறோமோ, என்று நாம் ஒழிக்கிறோமோ, வரும் 2024 தேர்தலில் குறைந்தபட்சம் 2024 இந்த கலையை அடியோடு வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் பிடுங்கி போட வேண்டும். அதுதான் இந்த நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறாக இருக்கும். நம்ம பெற்று வளர்த்து இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு அது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர்களே.